நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பற்றி ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். இதில் வந்து மனம்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றாக இருக்குது. மனம் செம்மையானா போதும், மனத்தை செம்மைப்படுத்துறது ஒன்று தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ மனம்னா என்ன? மனசை வந்து அந்த கர்ணம் கூட சொல்கிறாங்க. அந்த கர்ணங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி நாலு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளையும் சேர்த்து தான் அந்த கர்ணம்னு சொல்கிறாங்க. இப்போ மனம்னு கூட இதை மொத்தமாக சொல்லிவிடுறாங்க. இதை நாளாக பிரித்து பார்க்குறப்ப இந்த நாளில் ஒரு பகுதி தான் மனம்ங்கிற வார்த்தை குறிக்குது. இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்கிற பல பேரும் இந்த குழப்பத்தை தீர்க்கிறத விட குழப்பத்தை ஏற்படுத்துறதா மகிழ்ச்சி இருக்கும் பொழுது. ஒன்றை வந்து மனம்னு சொல்கிறாங்க, அப்புறம் மனம், புத்தி, சித்த, அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்து மனம்னு கூட சொல்லிவிடுறாங்க. அதனால தான் இந்த மனமற்ற நிலை, மனமற்ற நிலைன்னு பல பேரும் சொல்கிறாங்க. இல்லைன்னா மன அடங்கிய நிலைன்னு கூட சொல்கிறாங்க. அது என்னவோ இந்த அந்த கரணம் இல்லாத நிலையை சொல்லலை. அந்த கரணத்தில் நாளில் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த மனசை மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அதனால் நாளில் ஒரு பகுதி தான் அவங்க வந்து மனம் இல்லாத நிலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறலாம் எதை குறிப்பிடுது? அது இதில் முதல் பகுதி வந்து மனம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மனம்னா என்னங்கிறத வந்து நம்ம பெருசாக யாருக்கும் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாக தெரியும். அதனால் மனம் ஒரு குரங்குன்னு கூட சொல்கிறோம். அது ஒரு இடத்துல அமைதியாக இருக்காது, அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். இப்படி எப்படி அலப்பாயம் இது தன்மை தான் மனம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். எந்த வாகனத்தில் போகிறது, எங்கே தங்குறது, யாரையெல்லாம் பார்க்குறது அப்படின்னு சம்மந்தப்பட்ட எண்ணம் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. சில எண்ணம் தானாக வருது, சில எண்ணத்தை நம்மளாக ஏற்படுத்துகிறோம். இப்படி பல விதமான செய்தியும் கொடுக்குற பகுதியாக இருக்கிறது தான் இந்த மனங்கிறது. பலதையும் காட்டுறது தான் இந்த பகுதியாக இருக்குது. ஒன்றை மட்டும் காட்டுனா அதில் போய் நம்ம ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நாலு விதமான விடுதிகளை பற்றி செய்தி கிடைச்சா தான் அதில் எந்த விடுதியில் போய் நம்ம தங்குறது அப்படிங்கிற நம்ம தேர்ந்தெடுக்க கூட முடியும். இப்படி பலவிதமான செய்திகளை கொடுக்கறது தான் இந்த மனங்கிறது. இப்படி பலவிதமாக கொடுக்கப்பட்ட செய்தியை தரம் பிரித்து நம்மளுக்கு தேவையான ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த புத்திங்கிறது. மனம் போன போக்கிலெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. மனம் காட்டி இதெல்லாம் இந்த புத்தி அங்கீகரிக்க ஆரம்பித்தா அப்புறம் புத்தி கூட மனசோட தகுதிக்கு வந்து போடுது. அதனால் பலதையும் காட்டுறது மனசு, ஆனால் தீர்மானம் செய்கிறது புத்தி. அப்போ சித்தம்னா என்ன? சித்தங்கிறது தான் நம்மளோட இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு இருக்குது. இயல்புக்கேற்ற அனுபவங்கள் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும். நம்மளோட இயல்பு எல்லாமே தங்கியிருக்கிற பகுதி தான் நம்மளுடைய சித்தங்கிறது. நம்மளுடைய சித்தங்கிறது ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி நம்மளோட இயல்புகள்லாம் அங்கே சேமிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட இயல்பு ஒன்றும் எல்லாம் ஒரே சமயத்தில் அப்படியே வெளிப்பட்டுறது கிடையாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு விதமான இயல்பு ஏற்படுது. அது ஒவ்வொரு விதமான அனுபவமாக அப்படியே வெளிப்படக்கூட செய்யுது. நம்மளுடைய சித்தம் வந்து நேரடியாக செயலில் ஈடுபடுறது கிடையாது. சித்தத்தின் மூலம் செயல்படுறதுங்கிறது நம்மளோட மனசும் புத்தியும் மட்டும்தான். சித்தத்தின் தன்மையில் நம்ம செயல்பட்டால் கூட நம்ம செயல்படுறது என்னவோ நம்மளோட மனசு அப்புறம் நம்ம புத்தியோட உதவியால் தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். இந்த அடுத்த பகுதி தான் இந்த அகங்காரம்னு சொல்கிறோம். இந்த அகங்காரங்கிறது என்னவோ பலராலும் பழிக்கப்பட்டுட்டு வருது. அகங்காரம்னா நம்ம திமிர் பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு மனபாவம் மட்டும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அகங்காரங்கிறது ஆணவமாக கருதப்படுது. எப்படி கருதணும்னாக்க அதை வந்து நம்ம உண்மையில் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தவறி போயிடுறோம். உண்மையில் அகங்காரங்கிறது தான் நம்மளோட உணர்வு நிலையாக இருக்குது. அதுதான் இந்த கான்சியஸ்னஸாக கூட இருக்குது. அதுதான் இந்த டோட்டலாக இந்த அந்த கர்ணத்தோட உயிர்த்தன்மையாக கூட இருக்குது. இந்த மனம், புத்தி, சித்தம் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கறதுக்கு இந்த அகங்காரம் தான் முக்கியமாக இருக்குது. அது வந்து நம்மளுடைய சுத்தமான உணர்வு நிலை. இது இப்போ ஆணவங்கிறது வேற, அகங்காரம்னு சொல்கிறது வேற. ஆணவங்கிறது தன்னை பற்றிய ஒரு எண்ணம் அது. ஆனால் அந்த அகங்காரங்கிறது சுத்தமான உணர்வு, கான்சியஸ் நிலை. அகங்காரத்தினோட உயிர்த்தன்மையை எடுத்துக்கிட்டு தான் இந்த மனம், புத்தி இது எல்லாமே கூட உயிர் பெறுது, செயல்படக்கூட முடியுது. நம்மளோட சித்தத்திலிருந்து வெளிப்படுற எல்லா அனுபவமும் இந்த அகங்காரத்து மூலம்தான் அனுபவமாக மாறுது. இருப்புத்தன்மை உள்ள உணர்வு நிலை ஒரு கான்சியஸ் நிலையாக இருக்குது. இது இதுதான் இந்த அகங்காரமாக கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஹார்மோனியை பற்றி இருக்குது. இந்த ஹார்மோனை பெட்டியில் எத்தனையோ பட்டன் இருக்குது.
அந்த பட்டன் எல்லாம் தாறுமாற அழுத்தினா என்ன ஆகும், தாறுமாறான சப்தம் வரும். முறையாக அழுத்தினோம்னா ஒரு முறையான இசை ஏற்படும். இது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி வேணாலும் இங்கேயும் இங்கேயும் அழுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம். முறையாக பட்டனை அழுத்துறது தான் நம்மளோட புத்தியோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹார்மோனை பற்றி தான் நம்மளுடைய சித்தம்னு கூட நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்மளுடைய இயல்பு. இந்த ஹார்மோனை பெட்டியிலிருந்து வீணையோட இசையோ இல்லை நாதஸ்வரோட இசையோ வராது. அங்கே வந்து ஹார்மோனி இசை தான் வரும். இந்த இசை கேட்ட இசை தான் இந்த இடத்துல ஏற்படும். அதனால் இந்த இசைங்கிறது தான் இந்த இடத்துல அகங்காரம்னு நம்ம சொல்கிறோம். இசை ஏற்படலை அப்படின்னா இந்த இசைக்கருவி கூட பயன் இல்லாமல் தான் இருக்குது. பட்டனை அழுத்துறது கூட பயன் இல்லாமல் போயிடுது. அதனால் அது இசைங்கிறது தான் உயிர்த்தன்மை உள்ளதாக இருக்குது. அதனால் இந்த அகங்காரங்கள் தான் உயிர்த்தன்மை உடையதாக இருக்குது. இந்த இசை தான் இந்த இடத்துல உணர்வு தன்மையாகவும் இருக்குது. இதுதான் நம்மளுடைய அனுபவமாக கூட இந்த இடத்துல இருக்குது. இப்போ எல்லா அனுபவமுமே இந்த அகங்காரத்தோட வெளிப்பாடாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எப்படி செயல்படுதுங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்ப்போம் பாருங்கள். இப்போ நம்மள பல பேருந்து ஏதாச்சும் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகி அதுலேருந்து விடுபட முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களோட இயக்கம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, அவங்களோட இயக்கத்துக்கு அந்த கரணம் தான் காரணமாக இருக்குது. அவங்களுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது தான் காரணமாக இருக்குது. அவங்கள்ட்ட இதெல்லாம் எப்படி செயல்படுது, எப்படி இது வந்து அவங்கள அடிமைப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மது பழக்கத்துக்கு அடிமையாக கிடக்கிற ஒருத்தர் எடுத்துக்கலாம். மது, மாது, லாகிரி வஸ்து இப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, இல்லை எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, இல்லை எதுக்கெடுத்தாலும் வருத்தப்படுறது, தாழ்வு பண்படுக்கிறது, இப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம இந்த மது பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்துக்கிட்டு பார்ப்போம் பாருங்கள். எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் ஒன்றா தான் வந்துட்டுருக்கு. இந்த ஆணிவேரை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபட்டோம்னாக்க எல்லா பிரச்சனையுமே தீர்வு பெற்று போயிடுது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா பிரச்சனையோடய செயல்பட்ட பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு பதிலாக எதனாச்சும் ஒரே ஒரு பிரச்சனையை ரெப்ரசன்டேஷனாக எடுத்துகிட்டு பார்த்தா கூட போதும். பெயர் தான் வேறு வேறாக இருக்க தவிர பிரச்சனையோட அடிப்படை அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய அணுகுமுறை அம்சம் கூட ஒரே விதமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல. இப்போ போதைக்கு அடிமைப்பட்டிருந்தா ஒருத்தரை வச்சுக்குவோம். இங்கே என்ன நிகழுது, மதுவை ரசித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்களை பற்றி நம்ம இந்த இடத்துல ஆய்வு செய்ய வரல. மது பழக்கத்திலேருந்து விடுபட நினைச்சும் முடியாமல் இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இந்த இடத்துல ஆய்வு செய்ய போகிறோம். இதை பற்றி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து மனதோட செயல்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் இந்த மது பழக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படி, அது விடுபடணும்னு நினைக்கிறவங்களுடைய மனது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விவரமாக பேசலான்னு சொன்னோம். இப்போ மது பழக்கத்துக்கு அடிமையான வந்து சிலர் வந்து அதோடய தீய விளைவை புரிஞ்சுக்கிட்டு அதை சில நாட்கள் நிறுத்தி கட்டுப்பாடாக கூட இருக்கிறாங்க. ஒரு நாள் தற்செயலில் இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், அவர் குடிக்கிறத பார்க்குறோம். இல்லாட்டி நண்பர் ஒருத்தர் வந்து தன்னோட மது பாட்டில் கலந்துக்கிறதுக்காக நம்மளை அழைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மனசு வந்து நம்ம குடித்து சில நாள் ஆகிடுச்சு, இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் அதுவே சொல்லுது, இல்லை இல்லை குடிப்பழக்கம் ஆபத்து, இன்றைக்கி குடிச்சுட்டானா அது நம்மளை அப்படியே தொத்திக்கும், அதனால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுது. இந்த நிலைமையில் நான் ஃப்ரெண்டு வந்து திரும்பவும் கூப்பிட்றாரு. இந்த இப்போ நம்ம எதனாச்சும் ஒரு முடிவு எடுக்கதாக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ தான் இந்த நம்மளோட புத்தி செயலுக்கு வந்துடுது. குடித்த அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி புத்தி அந்த கேள்வியை எழுப்புது. இங்கே மனசு வந்து எழுப்புகிற கேள்வி வந்து மேம்போக்காக இருக்குது, ஆனால் புத்தி எழுப்புகிற கேள்வி ரொம்ப ஆழமாக இருக்குது. அது ரொம்ப செயல் வடிவத்தில் இருக்குது. அது குடித்தா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு அது புத்தி கேள்வி எழுப்பின உடனே குடிக்கணுப்ப ஏற்பட்ட அந்த அனுபவத்தை மீண்டும் நம்மளோட மனசுக்குள்ளே நம்ம இப்படி கொண்டாந்துடுறோம். அதை நம்மளுக்குள்ளே நம்ம விசுவலைஸ் செஞ்சு பார்த்துடுறோம். அதை வந்து நம்மளுக்குள்ளே இப்படி உணர்ந்து கற்பிதம் செஞ்சு பார்க்கும்போது உடனே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த ஹார்மோனியை பற்றி அப்படியே ஏங்க ஆரம்பித்து அதோடய இசையை அப்படியே மீட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மது அருந்த அனுபவத்தை நம்மளுக்குள்ளாரையே உணர்ந்து பார்க்குறப்ப நம்மளோட உடம்புல நரம்பு மண்டலம் அப்படியே கிளர்ச்சி செய்ய எழுது அப்படியே வெளியில் வந்துடுது. இப்போ மதுவோட தேவை வந்து நம்மளோட மனசோட தேவையாக மட்டும் இல்லாமல்
நம்மளோட உடம்போட தேவை கூட இந்த இடத்துல மாறி போயிடுது. இப்போ மனசு திரும்பவும் சொல்லுது, இன்றைக்கி முட்டை மதுவை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ அதுவே திரும்ப மது பழக்க ஆபத்துன்னு கூட எச்சரிக்குது. இப்படி மனசு ரெண்டு பக்கமும் பேசுது. இது வந்து உடலின் தேவை. உடலின் கிளர்ச்சி வந்து இந்த முதலாவது நிலையோட சேர்ந்து மதுவை வந்து வேணும்னு கேட்குது. இப்போ இந்த புத்தியும் இந்த உடலோட கிளர்ச்சியை ஏற்றிக்கிட்டு மதுவை வந்து இன்றைக்கி மட்டும் அறந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வருது. இப்போ உடம்பு உணர்வு கிளர்ந்து எழுந்த நிலையில் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அடக்குமுறை தான் அதில் தேவைப்படுது. அடக்க நினச்சோம்னாக்க அந்த உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே பெரிதாகி கிளர்ந்து போயிடுது. உண்மையில் நம்மளோட புத்தி இந்த முதலாவது நடவடிக்கையப்பவே இன்றைக்கி மட்டும் குடித்தா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த உணர்வை வந்து கையில் எடுத்துக்கிட்டு மதுவோட இன்பத்தை தன்னுக்குள்ள அது விசுவலைஸ் பண்ணி கற்பிதம் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அது நம்மளோட நரம்பு மண்டலத்தில் கூட எட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நம்மளோட மனசில் ஏற்படுற எண்ணம் எல்லாமே நம்ம நரம்பு மண்டலில் இயக்காது. அது எல்லாம் வெறும் சஜஷன் மட்டும்தான். ஆனால் இந்த புத்தி சொல்கிற எல்லாமே ஒரு முடிவு, அது ஒரு தீர்மானம். அது சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம நரம்பு மண்டலம் அப்படியே டோட்டலாக ஏற்றுக்குது. எனவே புத்தியோட முடிவு தான் இங்கே செயலுக்கு கூட வருது. நம்மளோட புத்தி தான் மது பழக்கத்துக்கு சாதகமாக இன்றைக்கி மட்டும் குடித்தா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது மூலம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் பழையபடி அப்படி செயல்பட ஆரம்பிச்சிடுது ஒரு தூண்டுதலோடு. நம்மளோட மனசோட செயல்பாடு மட்டும் இருக்கிறப்ப எந்த விதமான உணர்வுகளும் ஏற்படுறது கிடையாது. அதனால் அதை அடக்க வேண்டிய அவசியமும் இந்த இடத்துல ஏற்படுறதில்லை. நாம் அனுமதி கொடுக்காத நிலையில் நம்முடைய பழக்கங்கள் வந்து இந்த உயிர் பெறாது. நம்ம அனுமதி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது அப்படியே உயிர் பெற்று போயிடுது. இப்படித்தான் ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் கோபமோ பயமோ கூட ஏற்படுது. அந்த நிலைமையில் நம்மளுடைய புத்தி கோபத்தையோ இல்லை பயத்தையோ நியாயப்படுத்தும் போதோ இல்லாட்டி அதுலேருந்து விடுபட நினைக்கும் பொழுதோ அந்த உணர்வுகளுக்கு நம்ம உயிர் கொடுத்து அது அப்படியே நம்மள்ட்ட அப்படியே நிலைப்பட்டு போயிடுது. இல்லாட்டி போனால் இது எல்லா உணர்வுமே தானாக வந்து தானாக அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ மனங்கிறது வந்து வெறும் நினைவு தான், அந்த இடத்துல மெமரி தான். அது ஒன்றும் செயலோட தொடர்புடையது கிடையாது. புத்தி மட்டும்தான் செயலோட தொடர்புடையதாக இருந்துகிட்ருக்கு. மனசு எங்கே வேணாலும் போயிட்டு போகுது. புத்தி மட்டும் நிதானமாக இருந்தால் போதும். சரியான செயலை மட்டும் தேர்வு செய்கிற நிலையில் எந்த தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, அது பயமாக இருந்தாலும் சரி, கோபம்னாலும் துயரம்னாலும் தாழ்வம்னா பண்ணாலும் அப்படி எந்த உணர்வு இருந்தாலும் சரி, அதனால் வந்து நம்மளை ஒன்றும் ஆட்டி படிக்க முடியாது. இப்போ தாழ்வு மனப்பான்மையுள்ள பல பேர் இந்த தோல்வி பற்றிய மனசோட எண்ணத்தை அந்த புத்தி எடுத்துக்கிட்டு அதை விசுவலைஸ் பண்ணுறதுனால தான் அந்த தாழ்வு மனப்பான்மையில் அவங்க திரும்ப திரும்ப பாதிக்கப்படுறாங்க. இப்படி நம்மளோட கருத்துக்களில் தெளிவுபற்ற பல பேர் மனோ ரீதியான விடுதலை உணர்வு கூட அனுபவிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமேட்டு தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை திருப்பி சந்திக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்பட்ட தெளிவு சரியானது தானா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு என்ன நேர்ந்திருக்குது? இப்போ பாருங்கள், இந்தியாவோட வட பகுதியில் இமயமலை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவர் பொய் சொல்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறோம். இதுதான் நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு ஒரு முடிவுக்கு வரோம். முடிவுக்கு வர்றதுன்னா அதுக்கு பிறகு அதை பற்றி எந்த ஆய்வையும் நம்ம இந்த இடத்துல மேற்கொள்ள போகிறதில்லை. இதே மாதிரி இந்தியாவோட வட பகுதியில் இமயமலை இருக்குதுன்னு சில பேர் ஈஸியாக நம்பிடுறது கிடையாது. அப்படி நம்பாத பட்சத்தில் நம்ம பல வகையிலையும் விசாரிக்கிறோம். நம்மளுக்கு திருப்தி அளிக்கிற வகையிலலாம் விசாரித்து பார்த்து ஆய்வு செஞ்சு பார்க்குறோம். அந்த ஆய்வு முடிஞ்ச நிலையில் ஆமாம் இந்தியாவோட வடபகுதியில் தான் இமயமலை இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் கூட நம்ம ஆய்வை அப்படியே முடிச்சுக்கிறோம். இப்படி ஆய்வை முடித்த நிலைமையில் நம்ம இமயமலையை அடம்பிய விரும்பணும்னு வச்சுக்கோங்க. இமயமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு இமயமலை எங்கே இருக்குன்னு யார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டேங்கிறோம். செயலில் இறங்கின பிறகு விசாரிக்க ஆரம்பித்தா செயலில் ஒரு தடங்கள் வந்து போடும். அதனால் ஆய்வு எதுவுமே செய்யாமல் மூட நம்பிக்கையோடு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும் அறிவுபூர்வமாக ஒரு முடிவுக்கும் ஒன்றும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. முடிவுக்கு வர்றது தான் இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. ஏன்னா முடிவு தான் செயல்களை கூட கொண்டு வருது. முடிவுக்கு வராமல் வெறும் கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட மனோ இயக்கமாக இருக்குது.
முடிவுக்கு வந்து அந்த முடிவை வச்சு செயல்படுறது தான் நம்மளோட புத்தியோட இயக்கமாக இருக்குது. நம்மளுக்குள்ளார இப்படி தானாக ஏற்படுற எல்லாமே தானாகவே சீராகிக்கிடுது. இந்த உணர்வு எல்லாமே அதை சீரமைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் நம்ம செய்ய தேவையில்லைன்னு சொல்லி நம்ம அறிவுபூர்வமாக முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்மளோட புத்தியோட செயலாக இருந்து நம்மளோட செயலை கூட அப்படியே நிர்வாகம் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திரும்பவும் ஒரு பிரச்சனை சந்திக்கிறப்ப நம்ம செய்கிறதுக்கு வேறு எதுனாச்சும் இருக்குதோ அப்படின்னு குழம்பி போயிட்டால் தான் நம்ம வந்து நம்ம அந்த புத்தியோட தகுதியை இழந்து திரும்ப மனோ அம்சத்துக்கு நம்ம இந்த இடத்துல மாறி போயிடுறோம். எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்குவான், எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு நம்பிக்கையோட அடிப்படையில் நம்மளோட மனசை தானாக இயங்க அனுமதிக்கிறப்ப கூட நம்ம புத்தியோட அம்சத்தில் தான் நம்ம இந்த இடத்துல செயல்படுறோம். எல்லா பொறுப்புகளையும் இறைவன்ட்ட ஒப்படைச்ச நிலைமையிலையும் நம்மளுக்கு எதுனாச்சும் மனோ ரீதியாக பிரச்சனை வர சமயத்தில் இறைவன் என்னை கைவிட்டுவிட்டானே அப்படின்னு நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நம்ம நம்ம புத்தியோட செயல்பாட்டிலேருந்து கீழே இறங்கி பழையபடி மனசு இந்த அலைபாயிற மனசோட செயல்பாட்டுக்கு வந்து போடுறோம். இதனால தான் நம்ம வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறத கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். நம்மளோட புரிதலை வந்து அதோட முடிச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்ப திரும்ப அதை போய் ஆய்வில் போய் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட முடிவில் நம்ம வந்து ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறது தான் நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் கூட சொல்கிறோம். இதைத்தான் வந்து புரிஞ்சதை வந்து உறுதி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தெளிவு முடித்தா கூட இருக்குது, இதுதான் புத்தியோட இயக்கமாக கூட இருக்குது. எங்கே நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நம்ம மனசு சொன்னால் கூட அதையும் நம்ம வந்து நம்ம மனசோட இயக்கமாக மட்டும்தான் அந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்த கேள்வியை வந்து எங்கே சரியாக புரிஞ்சுக்கலையோன்னு சொல்லிட்டு நம்ம புத்தி கேட்கக்கூடாது. இப்போ சித்தம் அப்புறம் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது கூட நம்மளோட அந்த கரணத்தோட அடித்தளமாக இருந்தாலும் அது பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் செஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மனம் புத்தி இதை பற்றி நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்ட நிலைமையில் அதுவும் நம்ம புரிதலில் வந்து அதாவது நம்மளோட முடிதல் முடிவில் வந்து நம்ம உறுதிப்பட்ட நிலைமையில் நம்ம இயல்புகளும் கூட ஆட்டோமேட்டிக்காக தேவையான மாற்றங்களாக தானாகவே ஏற்பட ஆரம்பிச்சிருது. நன்றி, வணக்கம்.